வணக்கம், வெல்கம் டு ஹெரிபாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நிறைய பேருக்கு நம்மளெல்லாம் முள்ளங்கி வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முள்ளங்கி தோல் சீவிட்டு நல்லா சீவி வச்சுருக்கேங்க. கேரட் சீவோம் இல்லையா, அந்த சீவெல்லாம் சீவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 15 to 20 பல்லு தட்டி வச்சுருக்கேங்க தோல் உரித்து. பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 1, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் திருவியது, உப்பு தேவையான அளவு, கடலை எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து முடித்ததும் உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க. முள்ளங்கி நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. எதுக்கு பிடிக்காது அப்படின்னா அதோடய வாசம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி வந்து இருக்கிற காய்கறியிலேயே நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கக்கூடியது முள்ளங்கி தாங்க. அப்படிப்பட்ட முள்ளங்கியை நம்மளாம் நிறைய பேர் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம தவிர்க்க வேணாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கண்டிப்பாக கொடுங்க. முள்ளங்கியோட வாசம் வரவே வராதுங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியே சேர்த்துக்கலாங்க. நான் 2 முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட முள்ளங்கியை இனிமேல் தவிர்த்திடாதீங்க, கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணியை ஊற்ற வேண்டாம். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி முள்ளங்கியும் நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நம்ம அடுப்பில் விட்டுடலாம். முள்ளங்கியை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதால இதயத்தை வலுப்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கியை சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குதுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகப்படியான சர்க்கரையின் அளவை வந்து முள்ளங்கி குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமியா, அதாவது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறவங்க முள்ளங்கியை சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த சிவப்பணுக்களை அதிகப்படுத்துங்க. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வயிறு உப்பசமாக இருக்குது, நெஞ்செரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே முள்ளங்கி வந்து நல்ல ஒரு தீர்வை கொடுக்குதுங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே வத்திருச்சு, முள்ளங்கியும் நல்லா வெந்து வந்துருச்சு. சீரகம் சேர்த்துக்கலாங்க 1/2 ஸ்பூன். தேங்காய்ப்பூ
தேவையான அளவு சேர்த்துக்கங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்மளுக்கு சுவையான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், முள்ளங்கியோட வாசமே வராதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.